எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட் இஸ் ரூஃப் ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் இட்ஸ் எ ஸ்டார்டர் ரெசிபி சீஸ் ஸ்டஃப்ட் கார்லிக் மஷ்ரூம்ஸ் தான் பார்க்க போகிறோம் இட்ஸ் அமேசிங் ரெசிபி இட் இஸ் எம்மி இட்ஸ் சீஸி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எழுபத்தஞ்சு கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மஷ்ரூம்ஸை அதோட இந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா இதை நம்ம தனியாக எடுத்துடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு அவைலபிளாக இருக்கிற மஷ்ரூம்ஸ் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா காம்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு மேக்ஷுர் நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ இந்த காம்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் ஸோ இதை தான் நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இன்னொரு பேனில் நான் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வெண்ணெயிலே லைட்டாக ஆயில் ரிசல் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வெண்ணெய் வந்து பர்ன் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் ஸோ அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணெயோடு சேர்ந்து நல்லா ஒரு அரோமா வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கின வெங்காயம் சேர்த்திருக்கேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க ஸோ இதுவும் நம்ம கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இதை ஸ்டஃப் பண்ணுறோங்கிறதுனால நம்ம சின்னதாக நறுக்கியிருக்கோம் இப்போ அதே மாதிரி நம்ம கேப்சிகமும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த குடமொளகா பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு நான் சேர்த்திருக்கேன் ஸோ இது வந்து நம்ம கொடமொளகா எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சாட்டை பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம அந்த மஷ்ரூமோடு ஸ்டெம் வந்து சேர்த்திடலாம் பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதி சின்னதாக நறுக்கியிருந்தோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து போகணும் ஸோ அதை வதக்க ஆரம்பிச்சிங்கன்னாலே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வெளியே வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் வெளியேறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே நான் ஒரு டீஸ்பூன் ட்ரை பேஸில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயே நம்ம இன்னொரு ஒரு டீஸ்பூன் அரோகேனாவும் சேர்த்திக்கலாம் ஸோ இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு கடையில் மிக்ஸ்டு ஹேர்பாக கிடைக்கும் தனியாகவும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ட்ரை பார்ஸ்லேயும் இதில் சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கலன்னா மிக்ஸ்டு ஹேப்ஸுன்னு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது கூட நீங்கள் வாங்கி சேர்த்திக்கலாம் ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஷார்ட்டே பண்ணுங்கள் போதும் ஆக்சுவலி இந்த ஹேர்ப்ஸ் தான் இதுக்கு அந்த ரியல் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ மேக் ஷுர் அட்லீஸ்ட் நீங்கள் மிக்ஸ்டு ஹேர்பாவது யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மஷ்ரூம்ஸ் நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அந்த பட்டர்லேயே வந்து சாட்டே பண்ண போகிறேன் ஸோ நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதை கோட் பண்ண போகிறோம் நீங்கள் பட்டர் வாஷ் மாதிரியும் கொடுக்கலாம் பட் நான் வந்து ஒரு சாட்டே பண்ணுறேன் ஸோ தேட் உங்களுக்கு நம்ம அந்த பேனில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸுமே அதில் உங்களுக்கு இறங்கும் பார்த்திங்கன்னா சூடெல்லாம் ஆறிடுச்சு அந்த மஷ்ரூம் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்டஃப் பண்ணுங்கள் ஸோ தட் அது உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டும் உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ இட்ஸ் டைம் ஃபார் சீஸ் சீஸ் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ப்ராசஸ்ட் சீஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை துருவின சீஸை வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம் எவ்வளோ சீஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ சீஸ் வைங்க பீ ஜென்ரஸ் ஸோ தட் உங்களுக்கு அது நல்லா சீஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு சீசனிங்காக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பில் கூடி வச்சு மூடி வைக்கலாம் சீஸ் வந்து உருகிற வரைக்கும் நான் வந்து அவனில் ஒன் எயிட்டி டிகிரீஸில் எயிட் டு டென் மினிட்ஸ் வைக்க போகிறேன் பார்த்திங்கன்னா பேக் ஆகிடுச்சி ஃபென்டாஸ்டிக் அண்ட் சீஸியான மஷ்ரூம்ஸ் நமக்கு தயாராகிடுச்சி ஸோ இந்த ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் பார்க்கவே அமேசிங்காக இருக்குல்ல இனி எதுக்கு வெயிட்டிங் ஹாப்பி ஈட்டிங் குயிக்காக டிப்ஸ் பார்த்துடலாம் இந்த ஸ்டஃபிங்கில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு அது பேக் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் அடுப்பில் வச்சு அந்த சீஸை உறுக்குறீங்கனாலும் அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப வாட்ரி ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணுற மஷ்ரூம்ஸை நல்லா சாட்டே பண்ணி அதில் இருக்கிற மாய்ஸ்சரை முன்னாடியே எடுத்துடணும் ஸோ தட் உங்களுக்கு மஷ்ரூம்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வரும் ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் ஃபுட் இஸ் ரூஃபாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ